என்னாச்சுங்காத்தா முகமெல்லாம் வாடி கிடக்குதுங்கத்தா என்னன்னு சொல்றது நேற்று நைட்டே நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை நம்ம வீட்டில் யார் யாரோ பேசுகிற சத்தம் நடக்கிற சத்தம் ஓடுற சத்தம் எல்லாம் என்னங்க என்னங்கத்தா சொல்றீங்க நேற்று நைட்டு சரியா சரியாக தூங்குலங்கத்தா யாரோ கதவை பயங்கரமாக தட்டுற மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தா தட்டுற சத்தம் நின்றுச்சு யாரோ சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சுங்கத்தா முதல்ல எல்லாமே கனவுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் என்னை யாரோ இழுத்து தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது நம்ம யார் வெளியில் வரக்கூடாதுன்னு இந்த கதவை பூட்டி வச்சுருக்கிறோமோ அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னு தோணுது நீங்கள் தேவையில்லாமல் நினைக்கிறேங்க நினைக்கிறேங்கத்தா நம்ம அவ்வளோ பூட்டு போட்டிருக்கோம் அது எப்படி அவங்க வெளியில் வருவாங்க இல்லை சீலா நேற்று நைட்டு வந்தது கண்டிப்பாக அவங்க தான் என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே மறைஞ்சி போயிட்டாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொன்னாங்க இங்கே பார்த்தியா பூட்டு நான் போட்ட மாதிரி இல்லை பேசிக்கிட்டே இருந்தால் எதுவும் நடக்காது நான் போய் நம்ம அம்மன் கோவில் சாமியாரை கூப்பிட்டு வர்றேன் அவர் வந்தாருனா எல்லா பிரச்சனையும் நமக்கு தீர்த்தி வச்சுருவார் நீ பசங்களை எழுப்பு பண்டி பப்ளு நான்சி ரோஸ் எல்லாரும் எந்திரிங்க நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியார் வரப்போகிறார் பூஜையெல்லாம் போகுது என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்கீங்க நான் சொல்கிறது காதில் விழுகுதா இல்லையா என்னது சாமியார் வர போறாரா அம்மா என்னமா சொல்றீங்க என்ன பூஜைமா நடக்க போது கணபதி ஓம ஏதாவது வச்சிருக்கீங்களா அதெல்லாம் இல்லடா பண்டி உங்க பாட்டிக்கு நைட்ல ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சாம் யார் யாரோ பேசுற மாதிரி எல்லாம் இருந்துச்சாமடா அதனாலதான் சாமியார கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணி அது என்னன்னு பாக்க போறாங்களா சீக்கிரம் எல்லாரும் எந்திரிக்கிற வழிய பாருங்க அச்சோ போச்சு நம்ம மாட்டணும் ஏ லில்லி லோட்டஸ் ரோஸ் நான்சி எல்லாரும் எந்திரிங்க சாமியார் வர வைக்கறான்னு சொல்றாங்க பாட்டி ஓ மை காட் உண்மையாவா சொல்ற பண்டி நம்ம ரூமை திறந்தது கண்ணு எனக்கு பயமா இருக்கு லோட்டஸ் நீங்க எல்லாரும் நல்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கல்ல சாமியார் வர்றாங்கன்னு சொல்றாங்க என்னது சாமியார் வர போறாங்களா அப்படினா நம்ம ரூமை திறந்து உள்ள போனது பெட்டியை திறந்தது எல்லாமே உங்க பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சா பண்டி

என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்க நானும் முதல்ல இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு என்னை யாரோ இழுத்து தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு சாமி கனவுல யாராவது தூக்கி போடுவாங்களா நீங்களே சொல்லுங்க சரி சரி பயப்படாம நீங்க முன்னாடி போங்க நான் வர்றேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன எதுன்னு பாத்திரலாம் நீங்க கதவை தரங்க நீலி சூழி மகமாகி இந்த வீட்டுக்குள்ள எந்த கெட்ட ஆத்மா இருந்தாலும் அதை என் கண்ணுல காமிச்சிரு யாரு என்ன வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்கிறது என்ன ஒழுங்கா உள்ள விட்டுருங்க யாரது என்ன தடுக்கிறது நீங்க சொன்னது சரிதான் மாமி இந்த வீட்டுக்குள்ள இறந்தவாளோட ஆத்மா சுத்தின் அது மட்டும் இல்ல அந்த மூணு ஆத்மாக்களும் நிறைவேறாத ஆசையோட இறந்திருக்கு அதனால ரொம்ப உக்கரமா கோபத்தோட இருக்கு என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்க எப்படியாவது தயவு செஞ்சு அந்த மூணு பேத்தையும் அனுப்பிச்சி வச்சிருங்க அப்ப நான் நேற்று நைட்டு என் கண்ணால பார்த்தது எல்லாமே உண்மைதானா எத்தனை பூஜை பண்ணி அந்த மூணு பேர்த்தையும் அந்த ரூமுக்குள்ள அடைச்சோம் எல்லாம் வீணா போயிருச்சே சாமி யாரும் அந்த அறையோட கதவை திறந்திருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்க பூஜை பண்ணி போட்ட கட்டை அவிழ்த்து விட்டு இருக்காங்க அந்த மூணு பேரோட ஆத்மாவும் ரொம்ப உக்கரமா இருக்கு அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க சீக்கிரமா போய் ஓமத்துக்கு தேவையான செங்கலை எடுத்துட்டு வாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாக்குறேன் ஆனா அதுக்கு மேல அம்பாலோட கருணை இருந்தாதான் எல்லாம் சாத்தியமாகும் வீணடிக்காதீங்க சீக்கிரமா போய் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க போங்க பாட்டி எதுக்கு பாட்டி இப்ப தேவையில்லாம சாமியார வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க நீ பேசாம இருடா உனக்கு எதுவும் தெரியாது நீ சின்ன பையன் நம்ம வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நீ சின்ன பையன் பேசாம பூஜைய மட்டும் கவனி போச்சு அபடினா பாட்டிக்கு நமக்கு அந்த ரூம் கதவை திறந்து தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா மாட்ட போறோம் மாமி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூமோடயே கதவை யாரோ திறந்து அந்த பெட்டியையும் உடைச்சு திறந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல சாமி கண்டிப்பா அந்த மூணு பேரோட ஆத்மா தான் அத பண்ணியிருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத பண்ணனது யாருன்னு எனக்கு தெரியும் டேய் 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 சிಂಟು ப்ளீஸ் டா சொல்லி கொடுத்துராதடா பாட்டி கிட்ட ப்ளீஸ் டா சிಂಟು கெஞ்சி கேக்குறடா பேசாம இருங்கண்ணா எப்பவுமே பாட்டி உங்களதானே தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க தான் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி பண்டி அண்ணாதான் அந்த ரூமோட கதவை திறந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த பெட்டியையும் திறந்ததும் பண்டி அண்ணாதான் என்னடா சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லிகிட்டு இருக்கறதெல்லாம் உண்மையா இல்ல விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா இது நீங்க நினைக்கிற மாதிரி விளையாடற விஷயம் கிடையாது மீரியலி வெரி sorry பாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ரூமோட டோர் ஓபன் பண்ணோம் பாட்டி எஸ் பாட்டி அது மட்டும் இல்ல அந்த ரூம்க்குள்ள நீங்க ஒரு லாக்கர் மாதிரி வெச்சிருக்கீங்க இல்லையா அது கூட நாங்க ஓபன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு ஆக்சுவலி அந்த மூணு பேர்தான்ங்களை ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணி அத ஓபன் பண்ண வச்சாங்க பாட்டி எதுக்குடா அதையெல்லாம் திறந்தீங்க திறக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்க பசங்களை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல எப்ப அந்த ரூம் கதவை திறந்தாங்களோ அப்பவே அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி வந்திருக்கும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பசங்க அந்த பெட்டியை அடிச்சு திறந்திருப்பாங்க ஐயோ சாமி என்ன இப்படி சொல்றீங்க அப்படினா நம்ம பண்ணின பூஜை எதுக்குமே பலனே இல்லையா நீங்க யாரும் பேசிக்கிட்டு இருக்கறதுக்கு இப்ப நேரம் கிடையாது நம்ம உடனடியா பூஜையை ஆரம்பிச்சாகணும் இல்லாட்டி அது ரொம்ப உக்கரமாயிருச்சுனா அப்புறம் பெரிய ஆபத்துல முடிஞ்சிரும் சீக்கிரமா வேற விறகு எடுத்துட்டு வாங்க ஹோமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்கோ பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அது எந்த உருவத்துல வேணாலும் வந்து உங்ககிட்ட பேசுவோம் அது மட்டும் இல்ல இந்த பூஜையை நிறுத்தருக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் நீங்க பயப்படாம மனசுல அம்பால நினைச்சுட்டு அமைதியா இருங்க எல்லா பிரச்சனையும் ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சிரும் அப்படி இல்லன்னா உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது சரிங்க சாமி அது என்னதான் சொன்னாலும் சரி நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம் சாமி நீங்க பூஜையை ஆரம்பிச்சிடுங்க எல்லாரும் அம்பாலை மனசுல நினைச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்தரணும் இந்த பூஜையில ஓம் கிரீம் ஹிரீம் ஸ்ரீம் சாமுண்டீஸ்வரியே நமக நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த அம்பாளோட கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது நீ நீயா முன்னாடி வந்துட்டீனா பிரச்சனை இல்லாம சுலபமா முடிஞ்சிரும் வா எதுக்காக இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வந்து சீக்கிரமா இந்த கட்டத்துக்குள்ள உட்காரு எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு இந்த குடும்பத்தை இதுக்கு மேலயும் எதுக்காக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமா வா வந்து உட்காரு வந்துட்டியா எதுக்காக வந்திருக்கா எதுக்காக இந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இங்க என்ன வேண்டி இருக்கு சீக்கிரமா கிளம்பற வழிய பாரு என்னடா என்னையே மிரட்டி பாக்கறியா நான் எதுக்குடா போகணும் நான் வாழ்ந்த வீடுடா இது அவங்க தான் என் வீட்டை விட்டு போகணும் அவங்கள முதல்ல என் வீட்டை விட்டு போக சொல்லு அப்பா அப்பா யாரோ தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் நம்ம வீட்ல இருக்காங்கப்பா அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அவங்கள எல்லாத்தையும் வீட்டை விட்டு போக சொல்லுங்கப்பா பார்த்தையா உங்களை எல்லாம் பார்த்து என் குழந்தை ரொம்ப பயப்படுறா எதுக்காகடா நான் என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா என் வீட்டை விட்டு போங்க எங்களை நிம்மதியா வாழ விடுங்க உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம் எதுக்காக எங்களை வாழ விடாம திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல எங்க வீட்டை விட்டு உன் புருஷனையும் குழந்தையும் கூப்பிட்டு கிளம்புற வழியை பாரு அவங்க சொல்றது உன் காதல விழுகுதா இல்லையா இப்ப உடனடியா அவங்க வீட்டை விட்டு போகப் போறியா இல்லன்னா அம்பாளுடைய கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டி இருக்கும் போக மாட்டேன் நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி இது என் வீடு நான் இங்கேருந்து போக மாட்டேன்டா நான் என் புருஷன் குழந்தைங்க மூணு பேர் இங்க தான்டா வாழ போகிறோம் உன்னால் என்ன பண்ண முடியும் சாமி என்னது சாமி ஹோமகுண்டத்தில் இருந்த நெருப்பு தானே அணைஞ்சிருச்சு இந்த மாதிரி அணைஞ்சிச்சுன்னா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்களே ஏதாவது பெரிய பிரச்சனையா சாமி அவ எங்கிட்ட பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி சின்ன பசங்களை மிரட்டுற மாதிரி என்ன மிரட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கா அம்பாலோட துணை எங்கிட்ட இருக்க வரைக்கும் என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது உன்னோட சக்தியை வச்சு உன்னால ஓமகுண்டத்துல இருக்கிற நெருப்பு அணைக்க முடியும்னா அம்பாலோட சக்தி என்ன பண்ணும் நீ பாக்கத்தான் போற இங்க பாத்தையா என்ன நடக்குதுன்னு

எங்கிட்டயே உன்னுடைய வேலையை காமிக்கிறையா அம்பாளுக்கு கடந்த ஐம்பது வருஷமா பூஜை பண்ணவன் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம ஓய மாட்டேன்

பயங்கரமா எரியுதுமா அம்மா அம்மா ப்ளீஸ்மா இங்க இருந்து போயிரலாம்மா எனக்கு பயங்கரமா எரியுதுமா ப்ளீஸ்மா பண்டியண்ணா பண்டியண்ணா அவங்க மூணு பேரும் இந்த தீர்த்தத்தை ஊத்துனோடனே காணாம போயிட்டாங்கண்ணா